முக்கியமான ஹெட்லைன் ஸ்ரீவினர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெயர்ச்சியாக அமைகிறது. ஏன்னா இதனால் வரையில் மகர ராசிக்கு ஒரு பக்கம் ஜென்ம சனி, ஏழரை சனி நடக்குது. அந்த ஏழரை சனியில ஜென்ம சனி என்பது கிட்டத்தட்ட வாழ்வா சாவா என்கிற ஒரு கணக்கு போடுகின்ற வகையில், கணக்கீடு செய்கின்ற வகையில் போராட்டம் மிகுந்த வாழ்க்கையாக மகர ராசிக்கு அமைந்திருக்கிறது. ஏதோ ஒரு 10%, ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு 90 பேருக்கு போராட்டமான வாழ்க்கையா இருக்கும். ஒரு 10 பேருக்கு யாருக்கெல்லாம் ஜாதகம் நல்லா இருக்கோ, தசாபுத்திகள் நல்லா இருக்கோ, பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் வலுவாக உள்ளதோ, அல்லது அவங்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதம், முன்னோர்கள் ஆசீர்வாதம், அது யாருக்கெல்லாம் ஜாதகம் பலமாக உள்ளதோ, அதுல ஒரு 10% மகர ராசி அன்பர்கள் தான் பெஸ்ட் அண்ட் பெட்டர் லெவல்ல இருக்கிறாங்க. அப்ப ஏறக்குறைய 90% மகர ராசி என்பர்கள் போராட்ட களத்தில், யுத்த களத்தில் வாழ்வதை போல ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை எழுந்திருக்கும் போது, இன்னைக்கு இது எப்படிடா நம்ம சமாளிக்கிறது, எப்படி நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்றது, நம்ம வாழ்க்கை எப்படி போகும், இது நம்ம இன்னும் எத்தனை நாள் இந்த கவலையை சுமக்கிறது, இது நம்ம கண்டினியூ பண்றதா, இது என்னைக்கு முடிவுக்கு வரும், இதை நம்ம வின் பண்ணுவோமா மாட்டோமா, அந்த மாதிரி பல கேள்விகளோடு மகர ராசி அன்பர்கள் காத்திருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்ன? மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 5வது மகரத்திற்கு 5வது வீட்டில் இதனால் வரையில் இருந்து வந்த ராகு பகவான், அதே போல இன்னொரு 11வது 10வது வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலிருந்து வந்த அந்த கேது பகவான், அப்போ 5, 11 இந்த ராகுவும் கேதுவும் இது நாள் வரையில் மகர ராசிக்கு அமர்ந்து எந்த நன்மைகளையும் அவர்களால் செய்ய முடியவில்லை. அதோடு மட்டுமல்ல, மகர ராசி என்பர்களே, உங்க ராசியில் இருந்த அந்த சனி பகவான், ராசிநாதன் சனி பகவான், எங்க ரிஷபத்தில் இருந்த ராகுவோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொண்டார். அந்த சனி ராகு தொடர்பு இருக்கே, அது இன்னும் ஒரு அபரிமிதமான கஷ்டத்தை கொடுத்துருக்கும். நிறைய மகர ராசினர்களுக்கு கோர்ட்டு கேஸு, வம்பு, வழக்கு, போலீஸ் அப்படின்னு வழக்குகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும், விவாதங்களை ஏற்படுத்தி கொடுக்கும், ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும், ஒரு வீண்பழி அவமானங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். அப்போ அங்குன்றும் இங்குன்றுமாகத்தான் அங்கே வளர்ச்சி, டெவலப்மெண்ட், வெற்றி இதெல்லாம் அமர்ந்திருக்கும். நிறைய பேரை நம்பி ஏமாறுறது, துரோகங்கள் செய்வது, துரோகத்தால் ஏமாறுறது, அப்போ நம்பிக்கை இழப்பது, இதெல்லாம் நிறைய மகர ராசி என்பவர்கள் அனுபவ பாடங்களை பெற்றிருப்பார்கள். அப்ப இந்த மாதிரியான எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் விடுதலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெயர்ச்சி தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி, மகர ராசி அன்பர்களே. 4வது வீட்டுக்கு ராகு வருகிறார். அதே சமயம் உங்க ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது வீட்டுக்கு கேது போகிறார். அவங்க 10வது வீட்டுக்கு கேது போறதால தொழில் வருமானம், வேலை வாய்ப்பு பாதிக்குமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக இல்லை, கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. 10ல கேது இருந்தால் தடையை தானே ஏற்படுத்துவார், அந்த பாவம் பாதிக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே, 10வது வீட்டுக்கு கேது பகவான் சென்றாலுமே கூட உங்க ராசிக்கு 2வது வீட்டுல தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு அந்த 10வது ஸ்தானத்தை திரிகோண தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்ப குரு பார்க்கின்ற பொழுது அது எப்பேற்பட்ட பாவ கிரகமானாலும் அந்த பாவ கிரகத்துடைய தன்மையை குறைத்து விடுகிறார், பாவத்துவத்தை குறைக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி என்பவர்களே, தொழில் ஸ்தானத்தில் இதனால் வரையில் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். நிறைய நீங்க முயற்சி எடுத்திருக்கலாம், பிசினஸ்ல, உங்க சை தொழில்ல, சுய தொழில்ல இவ்வளோ நீங்க முயற்சிகள் எடுத்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலங்கள், கால நேரம் வருகிறது. அதே போல ஜாப் சம்பந்தப்பட்டது, உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, அரசாங்க உத்தியோகம், அது தனியார் உத்தியோகம், வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. அப்ப பிசினஸ் நல்ல முறையில் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல வம்பு வழக்குகள் குறையும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவை குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க பணம் கொடுத்து எங்கேயாவது ஏமாந்துருப்பீங்க, அல்லது ஒரு இடம் வாங்கி இட பிரச்சனையா இருக்கும், டாக்குமெண்ட் ப்ராப்ளமா இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தா அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே. இதே போலதான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம்,
செய்வனை தோஷங்கள், மந்திர மாந்திரியங்கள், மனக்கவலை, மனக்குழப்பம், ஸோ இது எப்படி எதுவாக இருந்தாலும் அவை எல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு தமிழ் வருடப்பிறப்பு இந்த புத்தாண்டு பலன்கள் பிறந்திருக்கின்ற இந்த சுபகிருத் வருடம் பிறக்க போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபகிருத் வருடம் என்று பெயர். பார்த்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பல வகையில் நன்மையை தருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மகர ராசியை பொறுத்தவரையிலே ஜென்ம சனியில் அவர்கள் இருந்து வருகிறார்கள். அந்த ஜென்ம சனி ஆல்மோஸ்ட் அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். மேபி இன்னும் ஒரு 8 மந்த்ஸ் அந்த ஜென்ம சனிக்கு, அந்த 8 மாசத்தில் ஜென்ம சனி விலகுகிறார். அதிலும் ஒரு 6 மாசத்துக்கு முன்பாக அவர் கும்பராசிக்கு சென்று அதனுடைய அந்த கும்பராசியுடைய கணக்கு வழக்குகளாம் கொஞ்சம் பிஃபோராகவே எடுத்துப்பார். சனி பகவான் தான் அடுத்து செல்ல இருக்கின்ற வீட்டை 6 மாதத்துக்கு முன்பாக கைப்பற்றுவார். குரு பகவான் 3 மாதத்துக்கு முன்பாக கைப்பற்றுவார். அப்போ சனி பகவான் ஆல்மோஸ்ட் இந்த மகர ராசியை ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு தான் அர்த்தம். ஜென்ம சனியில கடைசி ஒரு 3 மாசத்துல தான் இந்த மகர ராசி அன்பர்கள் இருந்து வருகிறார்கள். அப்போ கும்பராசிக்கான ஆக்குபை விஷயங்களை அந்த ஃபைலை எடுக்கிறது தான் சனி பகவான் பிஸியா இருக்காரு. ஸோ மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே சனி பகவானுடைய பிடியில் இருந்து 7.5 சனியில் மத்தியம சனியாக இருக்கக்கூடிய ஜென்ம சனியிலிருந்து அவர்கள் விலகுகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, மகர ராசிக்கு யார் இருந்தா, திரிகோணத்தில் இருந்த ராகு. அப்ப இந்த திரிகோணத்தில் இருந்த ராகுவும் உங்களை விட்டு வெளியில போயிட்டாரு. அவர் 4 பத்தாக அமர்ந்திருக்கிறார். மகர ராசி நண்பர்களே, நீங்க எங்க கவனமா இருக்கணும்னா, உங்க தொழில நீங்க கவனமாக இருக்க வேண்டும். நல்லா போயிட்டு இருந்த ஃபேக்டரி, நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி, ஒரு இத்தனை ஏக்கர் இவ்வளவு பிசினஸ், இந்த மாதிரி இத்தனை டிரான்சாக்ஷன்ஸ், இத்தனை கோடி டிரான்சாக்ஷன் இப்போ டவுன் ஆயிருக்கு, குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, பயமா இருக்கு. கண்டினியூ பண்ணுமா, முடியுமா, ரொம்ப அதில் பாதாளத்துக்கு போயிடுமா, இந்த ஸ்டேஜை நம்ம காப்பாற்ற முடியுமா? ஒரு ட்ரெடிஷ்னலான கம்பெனி சார் எங்களது, எங்க தாத்தா ஆரம்பிச்சு, நேம், பேர் புகழ். அப்போ தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் மகர ராசி என்பது. கவனம்னா எப்படி சாமி, நான் எப்படி ஜாக்கிரதையா நடந்துக்கிறது, நான் என்ன பண்ணணும், கேர்ஃபுல்லா நடந்துக்கணும், ரைட், எப்படி? கண்டிப்பாக செய்யக்கூடிய விஷயங்கள், எடுக்கக்கூடிய முடிவுகள், போடக்கூடிய முதலீடுகள், எடுக்கக்கூடிய முயற்சிகள், இந்த 4 சப்ஜெக்டிலும் சிந்தித்து செயல்பட வேண்டும் மகர ராசி அனுப்புகள். இவ்வளவுதான் சிம்பிள். ஒரு பக்கம் ராகு ஆசையை தூண்டுவாரு, கேது ஒரு பக்கம் பிடிச்சி கேள எழுப்பார். காலை பிடிச்சி எடுக்கிறது கந்தர்வர்களுக்கு அழகா என்று அந்த கேட்டதை போல இந்த கேது பகவான் என்ன பண்ணுவார்னா, ஒரு பக்கம் ராகு வளர்ச்சியை கொடுப்பாரு, ரெண்டு படி மேலே ஏறி போனீங்கன்னாக்கா கேது பகவான் காலை பிடிச்சி இழுப்பார். அப்போ வளர்ச்சி அங்கே தடைப்படும். அந்த வளர்ச்சி தடைப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்குதான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் முக்கியம். அப்போ மகர ராசி என்பதில் ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த கேது பகவான் உங்க சார்ட்ல எந்த பொசிஷன்ல இருக்காரு, இப்போ துலாம் ராசியில் இருக்கும்போது அந்த கேதுக்கு அவர் 8வது பாவத்துக்கு வருகிறார், அப்போ அதுக்கு என்ன ரெமெடி என்பதை தெரிஞ்சு அதை செயல்படுத்துவீர்களையானோ, சாமி எனக்கு சொல்லுங்க இந்த கேதுவை நான் என்ன எப்படி ஹேண்டில் பண்றது, அவரை எப்படி நான் சாட்டிஸ்ஃபை பண்றது, அவரை எப்படி நான் வந்து சமாளிக்கிறது, அப்போ அதை தெரிந்து அதற்கான வழிபாடுகளை நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த அப் அண்ட் டவுன்ஸை நீங்கள் கால்குலேஷன் செய்து அந்த கிரகத்திற்கு உரிய பரிகாரங்கள், பிராய்ச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக மகர ராசி என்பர்களே, இனி வரக்கூடிய அடுத்து இருக்கின்ற 12 மாதங்களும் உங்களுடைய மாதமாக மாறும். சரி, பிஸ்னஸ் எப்படி சாமி இருக்கு? பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், கவலையப்படாதீங்க. சனி கேது தொடர்பு வருது. கேது என்னதான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணாலும் சனி பகவானால் அது சரி செய்யப்படும். கண்டிப்பா சனி பகவான் உள்ள இடத்துல போகும்போது அவள் மேக்சிமம் தப்பு பண்ண விட மாட்டார், மேக்சிமம் மிஸ்டேக் பண்ண விட மாட்டார். அந்த சனி பகவான் கும்பத்துக்கு போக இருக்கிறார். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நிச்சயமா சிறப்பானதாக இருக்கும் பிசினஸ். அதே போல கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்குவதற்கு, அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய கஸ்டமர்
அவங்க வந்து வராங்க, ஒரு 30 கோடி ரூபாய் கடனோட வராங்க, 30 கோடி ரூபாய் கடன் இருக்க சமயம் எப்படி நான் அடைக்க முடியும்? அப்போ அந்த மாதிரி கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு, மனசில் இருக்கக்கூடிய பயம் அதிகரிக்கும், மனசை நம்ம சமாளிப்போமா, ஊதுருமா, எழுதுருமா, எப்படி போகும், ஃபியூச்சர் என்ன ஆகும், பசங்க என்ன ஆவாங்க, மன பயம் அதிகரிக்கும் மகர ராசினியர்களே. அவர் அந்த மனசு பயம், ஆரோக்கிய குறைவுகள், ஆரோக்கிய பிரச்சனைகள், ஆப்ரேஷன்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், மெடிக்கல் செக்அப், இதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்போ இதெல்லாம் நீங்கள் குறைக்க வேண்டும் என்று சொன்னால் குருவுடைய வழிபாடு, குரு பக்தி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களை வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை, அந்த குருவை நீங்கள் கட்டியமாக பிடிச்சிக்கோங்க மகர ராசி அன்பர்களே. அப்போ அடுத்து வர இருக்கின்ற 12 மாதங்கள் மகர ராசிக்கு இப்படித்தான் இருக்க போது, சிறப்பாக இருக்க போது. ஆனாலுமே கூட தொழில்துறையில், வருமானத்தில், உடல் ஆரோக்கியத்தில், பேர் புகழ் விஷயத்தில் இந்த 4 சப்ஜெக்டில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் சப்ஜெக்டில் கவனமாக இருக்கணும். வம்பு வழக்குகள் வெற்றி பெறுவீர்கள், அது சந்தேகமே கிடையாது. கேஸ் கோர்ட்டு கேஸ் இருக்குமே, அதெல்லாம் வந்து சக்சஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்போது பேசிக் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆரோஸ்கோப். ஸோ உங்களுடைய ஆரோஸ்கோப்பை மேட்ச் பண்ணி அதுக்கான கால்குலேஷன்ஸை போட்டு அதுக்கு உரிய ரெமெடி எடுத்து செய்வீர்கள் என்று சொன்னால் இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்கு பல வகையில் சப்போர்ட் பண்ணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பயிற்சி. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி 3வது வீட்டில் இருக்கக்கூடிய குருவா. மகரத்தை பொறுத்தவரையில் இது நாள் வரையில 2வது வீட்டில் இருந்து வந்த குரு இப்பொழுது 3வது வீட்டுக்கு சென்று விட்டார். இது சாதகமா பாதகமா, இது சப்போர்ட்டா அன்சப்போர்ட்டா? நிச்சயமாக மகர ராசினியர்களே, ஏதோ கும்பத்தில் தனுசு, கும்பத்தில் குரு பகவான் இருந்த வரையில், 2வது வீட்டில் குரு பகவான் இருந்ததுனால பணங்காசு கொஞ்சம் வந்துகிட்டு இருந்தது. அதுவும் எங்களுடைய ராசிநாதன் வீடு சனி பகவான் வீடு தான் சாமி, அந்த வீட்டில் குரு இருந்துட்டு இருந்தார், ஏதோ கொஞ்சம் பண பைசா வந்துகிட்டு இருந்தது. இப்போ பாருங்க சாமி, திடீர்னு அவர் 5 மாதத்தில் சொல்லாமல் கொள்ளாமல் மின்னத்துக்கு போயிட்டார். அப்போ எங்களுடைய வருமானம் பாதிக்குமா? இதுதான் மகர ராசி அன்பர்களுடைய கேள்வி. ஸோ இந்த கொஸ்டின் நியாயமான கொஸ்டின். கண்டிப்பாக மகர ராசி என்பர்களே, கவலை வேண்டாம். என்னதான் குரு பகவான் முயற்சிங்கிற 3வது ஸ்தானத்துக்கு போனாலும் அது அரை அசுபஸ்தானம், அரை மறைவு ஸ்தானம். 6, 8, 12 போல 3வது வீடு என்று சொல்லக்கூடியது 50% அது மறைவு ஸ்தானம். அப்போ குரு 3ல போயிட்டு 50% மறைச்சிட்டாருனாக்கா 50% தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா? இதுதான் கேள்வி. கண்டிப்பாக மகர ராசி அன்பர்களே, கவலைப்பட தேவையில்லை. என்னதான் குரு பகவான் போய் 3வது வீட்டில் போய் மறைஞ்சாலும் அல்லது இருந்தாலும், இது நாள் வரல உங்களுக்கு ப்ராப்ளம் என்னங்க, திரிகோணத்தில் இருந்த ராகு, அதே போலத்தில் 11வது வீட்டில் இருந்த கேது. இந்த ராகு கேது என்ன பண்ணிட்டாங்க, உங்களை விட்டு தள்ளி போயிட்டாங்க, 4 பத்தாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதிலிருந்து 50% பிரச்சனை குறைஞ்சிரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜென்ம சனி, அவரும் இன்னொரு ஆல்மோஸ்ட் இது 4வது மாதம்னு சொன்னாக்கா இன்னொரு 8 மாதங்கள், அந்த 8வது 9 மாதம்னே வச்சுப்போமே, ஆல்மோஸ்ட் 9 மந்த்ஸ், அதுலேருந்து அந்த ஜென்ம சனியும் உங்களுக்கு குறைய போகுது. அதோட கூட இந்த 3வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றியை தரப்போகிறார். மகர ராசி என்பவர்கள் சோம்பேறிகள் அல்ல. நான் ட்ரையே பண்ணல, நான் இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு உணவு வேணும், சுந்தரரோ இல்லை பட்டினத்தாரா சொன்னார், அது நான் இருக்கும் இடம் தேடி உணவு வந்தால் நான் உண்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சிவபெருமான் நேரிட்டு வந்து சாப்பாடு கொடுத்தார். அதே போல அல்ல, ஓடக்கூடியவர்கள், ரன்னிங்லே இருக்கக்கூடியவங்க மகர ராசி என்பவர்கள், சாதிக்கக்கூடியவர்கள், எதையும் சிந்தித்து செயலாற்ற ஒரு திறமைசாலி, பிக் டேலண்டட் பர்சன் யாருன்னு கேட்டால் மகர ராசியை தான் நம்ம சொல்லணும். அதனால் உங்களுடைய நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இந்த குரு பகவான் சப்போர்ட் பண்ணுறார், அவ்வளோதான். அப்போது உங்கள் முயற்சிகள் திருவினையாக்கும் மகர ராசி என்பர்களே. நீங்கள் தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், அதே போல் பூமி சார்ந்த தொழில்களாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், கல்வி சம்பந்தப்பட்டது, ஸ்கூல் செக்ஷனாக இருக்கலாம், காலேஜ் செக்டராக இருக்கலாம், அரசியல், சினிமா, குடும்பம், கணவன் மனைவி, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், ஸோ வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, வண்டி வாகனங்கள், டிரான்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ், காவல்துறை, இராணுவம்,
அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், நீங்க எந்த பொசிஷன்ல இருந்தாலும் சரிதான், உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரிதான், மகர ராசி என்பர்களே, இனிமேல் உங்களுடைய முயற்சி வெற்றியை கொடுக்கும். அப்ப இது நாள் வரையிலும் முயற்சி தோல்வியை கொடுத்து என்பதுதான் மறைமுகமான உண்மை. முயற்சி வெற்றியை கொடுக்கணும்னா பண்ணாங்க, அதுக்குள்ள ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு, அது இதனால பொருள் நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் அடைந்திருக்கும். ஆனால் இன்று முதல் April 14 பிறகு ஓரளவுக்கு இந்த குரு பெயர்ச்சியாலே உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். இது ஒண்ணுதான் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குமா சாமி அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை. உங்க ராசிக்கு 7வது வீடு என்று சொல்ல கடக ராசி அந்த குரு பகவான் பார்க்கிறார், 9வது வீட்டையும் அந்த குரு பார்க்கிறார். இதுதான் உங்களுக்கு ஒரு பிக் ஷாட், பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. மகர ராசி என்பர்களே, உங்க ராசிக்கு 7வது வீடாக இருக்கக்கூடிய கடகத்தை குரு பார்க்கிறார். அப்ப திருமண தடைகள், பார்ட்னர்ஷிப்ஸ், வேலை செய்யற இடத்துல பழகக்கூடியவங்களாக இருக்கலாம். நானும் அவரும் இப்படி பழகிட்டு இருக்கோம் சார், நான் ஒரு பையனை விரும்புறேன், இப்படிதான் அவர் இருக்காரு, வேணான்றார், கிடைப்பாரா? நான் அந்த அம்மா என ஒரு பேசிட்டு இருக்கணும், கிடைப்பாங்களா? நிச்சயமா அவரு தான் எனக்கு வேணும். கணவன் மனைவி எனக்கு, வீட்டுக்காரர் எப்படி பண்ணிட்டாரு, என் மனைவி எப்படி பண்ணிட்டாங்க, என் பிள்ளைங்க எப்படி பண்ணிட்டு, ஒரே பொண்ணு சாமி வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு, அந்த பொண்ணு வீட்டுக்கு வருமா, பையன் எப்படி அசிங்கப்படுத்துட்டான் சாமி, குடும்பத்துக்கு ஒரு குடும்ப கௌரவத்துக்கு வெளியில தலகாட்ட முடியாது, எப்படி வேணும், குடும்ப கௌரவம் வேண்டும். அப்போ இந்த எல்லாம் 7வது பாவம்தான். அந்த 7வது வீட்டை குரு பார்க்கிறார். அப்போ அதுக்கான ரெமெடி எடுத்துக்கொள்வது, அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் நிச்சயமாக நன்மை நடைபெறும். அதே போல 9வது வீடு, அதையும் குரு பார்க்கிறார். அப்போ அதை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பா மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள், பலவிதமான நன்மைகள், பேரண்ட்ஸுங்கிற போஸ்டிங், பேர் புகழ், நல்ல கல்வி, அதே போல பதவிகள், பட்டங்கள், அந்தஸ்து, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்போ இன்னும் கூட நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க சொல்லிக்கிட்டே போல, இன்னும் கூட நம்ம மோர் தன் டீட்டெயில்ஸ் வேணும், ஸ்பெசிஃபிக்கான ரெமிடி ப்ரெடிக்ஷன்ஸ் வேணும் என்று சொன்னால், அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே.